குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவ, குரு மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரம்பரம் தஸ்மஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம். ஆதியில் அணுகூடி சோதியில் நின்றதைப் போல் இப்பூவுலவைகள் பூத்த சோதிட மலர், ஒரு சோதிச மலர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு நிலையில் வந்து வாழ்ந்தவர் தான் நம்ம ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள். இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா போன நூற்றாண்டில் வந்து ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு வாழ்வியல் முறைகளை வந்து ஒரு குரு, அவங்களுடைய குரு சன்னிதானம்னு பார்த்திங்கன்னா இந்திரப்பீடம் அப்படின்னு, இந்திரப்பீடம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் ஒரு ஆதீனத்துடைய நிலையில் இருந்த ஒரு இந்திரப்பீடம் வந்து ஒரு ஆதீனத்தினுடைய நிலைப்பாட்டில் வந்து பயணித்த ஒரு ஒரு பீடம். அந்த பீடத்தில் வந்து இவங்க வந்து ஒரு இவங்களுடைய குரு பார்த்திங்கன்னா, இவங்களுடைய குரு பாரம்பரியம் பார்த்திங்கன்னா ஈசூர் ஸ்ரீமத்து ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகள். இவங்க அந்த ஈசூர் சச்சிதானந்த சுவாமிகளுடைய சீடராக வந்து சீடர்கள் வந்து நிறைய பேர் வராங்க. அதில் ஒரு 8 சீடர்களில் வந்து இவர் வந்து நம்ம வெங்கட சுபானந்த சுவாமிகள் வந்து முதன்மை சீடராகவும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஆற்றல் சார்ந்த குருவுக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு சீடராகவும் பயணித்து மிகப்பெரிய உன்னதமான ஒரு நிலைகளை வந்து கடந்து ஒரு அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சித்த மருத்துவத்தில் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு கோளுன்றி ஒரு அது அதிக அற்புதமான மருத்துவ முறைகளை வந்து கற்று தேர்ந்து அதில் வந்து ஜோதிடத்துலேயும் சரி சித்த மருத்துவத்துலேயும் சரி கலைகள்லேயும் சரி எல்லா விதமான கலைகள்லேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நிலையில் வந்து பயணித்தவர் தான் வந்து நம்மளுடைய சுவாமிகள் ஸ்ரீமத்து வேங்கட சுபானந்த சுவாமிகள். வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய அருள் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல வந்து அவங்க வந்து விட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வந்து அவருடைய குருநாதர் கூட வந்து பயணித்து அதுக்கப்புறம் இவ் நம்ம ஐயாவுக்கு வந்து அதிகப்படியான குரு சீடர்கள் வந்து அவங்களோட வந்து சீடர்கள் வந்து அவங்களோட பயணிக்கிற காலகட்டத்தில் பல்வேறு விதமான சித்து விளைகள் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க. ஒரு அந்த இப்போ காலையில் வந்து ஒரு பஜனை போயிட்டே இருப்பாங்க, பஜனை கூட்டத்தில் வந்து அப்படியே வந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த பஜனை கூட்டத்தில் வந்து ஒரு கூட்டமாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த கூட்டத்தில் வந்து போயிட்டே இருந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த தெருவில் வந்து அந்த கூட்டத்தில் காணாமல் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பக்கத்து தெருவில் வந்து இவங்க பஜனை போகும்போது அந்த தெருவில் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான ஒரு சித்து விளையாட்டுகள்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு விளையாடி இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் ஆட்கொண்டு வரக்கூடிய நோயாளிகளை வந்து ஒரு சாதாரணமாக வந்து உபதி மாதிரி பற்பங்கள் வச்சுருப்பாங்க. அந்த உபதியை வந்து வாயில் போட்டு வந்து ஒரு அந்த நோயை வந்து ஒரு வெகு எளிதில் வந்து குணப்படுத்திடுவாங்க. இப்போ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒவ்வொரு வைத்தியர்களும் வந்து பின்பற்றக்கூடிய, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய எல்லா விதத்துலேயும் வந்து துயரம் துன்பமும் இருள் உடைந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது வந்து என்ன பண்ணுறது, என்ன நம்மளுடைய வாழ்வியல் முறையில் என்ன பண்ணுறது, என்ன மாற்றம், என்ன செஞ்சால் நம்மளுடைய வாழ்வியலில் மாற்ற முடியும் அப்படின்ற வந்து ஒரு கண்ணை கட்டிட்டு ஓடுற மாதிரி ஓடிட்டுருக்கோம். இப்போ அந்த மாதிரியான ஒரு இருளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நம்மளுடைய தாத்தா ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகளுடைய சமாதி. சமாதி அப்படின்னா வந்து எல்லாருமே வந்து இப்போது ஜீவசமாதி அப்படின்னு சொல்லுவோம். தாத்தாவும் ஜீவசமாதிகள் தான், அவங்களும் வந்து ஜீவசமாதிகள் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் வந்து ஜலசமாதியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க. ஜலத்துக்குள்ளே இருந்து அந்த முக்தி நிலையில் யோக நிலையில் ஜலத்துக்குள்ளே அமர்ந்து யோகத்தை வந்து இது பண்ணி தன்னுடைய ஜீவனை வந்து தன்னுடைய ஆன்மாவை ஜீவனோடு ஐக்கியப்படுத்தி இறைநிலையை வந்து பற்றி அந்த முக்தி அடைஞ்ச ஒரு நிலைப்பாட்டை வந்து கையாண்டிருக்காங்க. அப்போ எல்லாருமே வந்து ஜலசமாதி அடையிறது வந்து பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா ராமபிரான் வந்து ஜலசமாதி அடைஞ்சதாக வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய அதாவது என்ன கைவிட்டு எண்ணக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜலசமாதியில் வந்து அப்படின்னு சொல்ல முடியும்.
அப்படிப்பட்ட ஜலசமாதி மூலமாக வந்து முக்தி நிலை பெற்றவர் தான் நம்மளுடைய தாத்தா ஸ்ரீமத் வெங்கட சுபானந்த சுவாமிகள். அவருடைய நிலைப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதை பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஐயா வந்து 21/1886 வந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. ஜலசமாதியில் அமர்ந்து சீடர்களுடைய முன்னிலையில் ஜலசமாதியிலிருந்து முக்தி அடைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய நிலைப்பாட்டில் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு வைத்தியர்களும் நோயாளிகளும் அன்றைக்கி வைத்தியர்கள் வந்து வைத்தியம் பின்பற்றக்கூடிய வைத்தியர்கள் வந்து வெங்கட சுபானந்த சுவாமிகளுடைய சமாதியில் வந்து அவங்களுடைய மனம் விட்டு வேண்டி அவங்களுடைய அனுகிரகத்தை பெறும்போது அவங்களுடைய பார்க்கக்கூடிய வைத்தியத்தினுடைய மருத்துவம் பார்க்கக்கூடிய மருந்துகளுடைய வீரியமும் சரி அவங்களுடைய மருந்துகள் வந்து ஐயாவை நினச்சி கொடுக்கும்போது அவங்களுடைய நோய்கள் நோயாளியோடைய நோய்களை வந்து எளிதில் குணமாகும். அதே சமயத்தில் வந்து நோயாளிகள் ஒவ்வொருத்தரும் வந்து தீர்க்க முடியாத வியாதி கர்ம வியாதிகளால் பிடிக்கப்பட்டவர்கள். அவங்க ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு முற்பிறவியில் இல்லை முன்னோர்கள் செய்த கர்ம வினைகளால் பாவங்களால் இந்த நோய்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அதாவது ஆணித்தரமாக வந்து உணர்ந்து மனமுருக ஐயாவுடைய ஜீவசமாதியில் வந்து நம்ம வந்து மனமுருகி வேண்டி அங்கே வந்து ஏதோ ஒரு பகுதியில் வந்து உட்காந்து ஐயா தியானம் பண்ணி நம்ம மனதார வந்து அவங்களோட பிரார்த்தனை பண்ணி நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு 11 வாரங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வியாழக்கிழமை இல்லை உங்களுக்கு பிடித்தமான ஒரு நேரங்களில் ஏன்னா வியாழக்கிழமையில் குருவோட நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வியாழக்கிழமைன்றோம் ஏதாவது ஒரு நாட்களில் வந்து அங்கே வந்து ஒரு 11 வாரங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஐயாவிட வந்து மனம் விட்டு பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய நோய்கள் வந்து உங்களை விட்டு போகிறத வந்து நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் வந்து நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக அந்த நிலைப்பாட்டுகளை வந்து நீங்களே உணரக்கூடிய தருணங்களை வந்து நீங்கள் அது சொல்கிறதுல வந்து நம்ம வந்து எந்த விதமான வந்து ஒரு நிலைப்பாடும் கிடையாது. சொல்லும்போது வந்து ஒரு விஷயம் சொல்லிவிடுவோம், சக்கரை சாப்பிடுங்க நல்லா அந்த ஸ்வீட் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அந்த ஸ்வீட்டை வந்து அந்த இனிப்பு பலகாரத்தை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்ட உடனே நல்லா ஒரு சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு படிநிலை. ஆனால் அந்த இனிப்பு பலகாரத்தை வந்து நீங்கள் அனுபவித்து உண்ணும்போது தான் அதனுடைய நுட்பமும் நுணுக்கமும் தெரியும். அதனால் வந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டிலையும் வந்து ஐயாவை வந்து முழுமையாக வந்து அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அனுபவித்து உணரும்போது தான் அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய உள்ளார்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான ஒரு ஆற்றலையும் வந்து நீங்கள் உணர முடியும். எல்லாம் வந்து மேலோட்டமாக வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் அந்த செயல்பாடுகள். ஆனால் வந்து ஒவ்வொரு நிலைப்பாட்டுகளையும் வந்து இப்போ ஐயாவை வந்து பார்த்திங்கன்னா சில காலங்கள் வரைக்கும் ஐயாவோட சமாதியில் வந்து எல்லாமே வந்து ஆக்கிரமிச்சு எல்லாமே வந்து ஒரு சுற்றி வந்து வீடுகள் கட்டிட்டாங்க. ஆக்கிரமிச்சு எல்லாமே வந்து மூடி அதை வந்து இப்போது கலி காலத்தினால வந்து கலி காலத்தில் நம்ம போயிட்டுருக்கிறதுனால மகான்களுக்கும் வந்து ஒரு சோதனை வரும் அப்படின்றதுனால தான் சித்த பெருமக்களே வந்து இந்த கலிகாலத்தில் நான் வந்து இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஓடினாங்க. இப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து ஐயாவோட சமாதியும் வந்து மூடி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க இப்போ நம்ம வந்து இந்த இன்றைக்கி நிர்வகிக்கிற வந்து டில்லி ராம சாஜி இவங்கெல்லாம் வந்து குமரன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நீதிமன்றத்தில் வந்து முறையாக வந்து அவங்க வாதாடி அவங்க இந்த இடத்த வந்து மீட்டெடுத்து மறுபடியும் ஐயாவோட ஜீவசமாதியை மிளிரக்கூடிய மக்களுக்கு மறுபடியும் பயனளிக்கக்கூடிய அவருடைய ஆற்றல் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு பயன்பாடாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அதனால தான் ஒரு வெறும் எல்லாமே ஒரு நல்ல விஷயங்களை பண்ணுறவங்களுக்கும் நல்லது நடக்கிற இடங்களுக்கும் வரக்கூடிய சோதனைகள் தான். அந்த மாதிரியான நிலைப்பாடுகள் இருந்தும் இன்றைக்கி வந்து எல்லா மக்களுக்கும் எல்லா நிலைப்பாடுகளுக்கும் எல்லாருக்கும் வந்து அருள் பாலிக்கணும், வெங்கட சுபானந்த சுவாமிகளுடைய அருள் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நிலைப்பாட்டில் வந்து இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து இந்த இதோடைய ஜீவசமாதி அந்த இடத்துடைய ஒரு ஐயாவுடைய பீடமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த பீடத்துடைய நிலைப்பாட்டில் இருந்து செயலாற்றக்கூடிய இருக்கக்கூடிய செயலாளர்கள் எல்லாமே வந்து ஒரு மும்முரமாக வந்து செயலாற்றி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல நிலைக்கு எல்லா மக்களுக்கும் பயன்படணும் அப்படின்றத வந்து உணர்த்தி எடுத்து வச்சுருக்காங்க.
அதை வந்து பயன்படுத்தி எல்லோரும் வந்து எல்லோரும் பயனடையணும், எல்லா நோயாளிகளும் குணமாகணும். எல்லாம் இருளில் இருந்து ஒரு ஒருத்தரும் இன்றைக்கி வந்து எல்லாம் வந்து அறியாமல் இருளில் இருந்துகிட்ருக்கோம். ஏன்னா வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்வியல் வந்து சரியானதானா, நம்ம செஞ்சிட்ருக்கிற செயல்பாடுகள் சரிதானா, நம்ம எதுக்காக வாழ்கிறோம், எதுக்காக சம்பாத்தியம் பண்ணுறோம், எதுக்காக அந்த சம்பாத்தியத்தை வந்து எப்படி இதை வந்து சேமிக்கிறது, வேலை செய்கிறது, சாப்பிட்றது, அந்த நிலைப்பாட்டில் தான் போகிறோம். ஆனால் நம்மளுடைய தமிழர்களுடைய அந்த படப்பியல் வாழ்வியல் அதெல்லாம் வந்து வெவ்வேறான ஒரு விஷயங்கள். நம்ம முன்னோர்கள்லாம் வந்து எப்படி எப்படியோ வாழ்ந்து ஆண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து முக்தி நிலை அடைவதற்கும், இறைவனை பற்றுதலுக்கும், இறைவனை பற்றி நம்ம ஒரு பேரு நிலை அடைவதற்கும், பேரானந்த நிலையிலிருந்து என்றைக்கும் திளைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலையும் அன்னைக்கு வந்து ஒரு பயணம் இருந்தது. இன்றைக்கி எல்லாம் வந்து ஒரு குறுகிய மனப்பான்மையோடும், ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து பொறாமையும், ஒருத்தர் வந்து அனுசரிக்காமல், ஒற்றுமை இல்லாமல், எல்லாம் வந்து ஒரு அசுரத்தனமான ஒரு வாழ்க்கையில் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த அசுரத்தன்மையான வாழ்க்கையை விட்டு ஒவ்வொரு பெரியவர்களுடைய ஜீவசமாதிகளுடைய சிறப்புகளை உணர்ந்து, நம்மளுடைய புராதன காலத்து ஆலயங்களை உணர்ந்து, நம்மளுடைய புராதன காலத்து கலைகளையும், நம்மளுடைய வாழ்வியல் முறைகளையும், நம்மளுடைய பண்பாடு, இலக்கியம், இதையெல்லாம் வந்து நம்ம வந்து மீட்டெடுத்து நம்ம அதோடு பயணிக்கும்போது அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய வாழ்வியல் வந்து முழுமையை பெறும். அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய வாழ்வியல் வந்து இன்பமாக இருக்கும். அன்னைக்கு தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கான அர்த்தமும் வந்து புலப்படும். அந்த நிலைப்பாட்டில் தான் வந்து நம்ம முழுமை பெறுவோம், முக்தி அடைவோம். அதே சமயத்தில் வந்து நம்மளுடைய வாழ்வியலுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த நம்மளுடைய ஐயாவுடைய ஜீவசமாதியுடைய ஒரு ஆற்றலை ஒவ்வொருத்தரும் உணர்ந்து ஒவ்வொருத்தரும் அதனுடைய பலாபலன்களை பெறணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேராற்றலை பெறணும்னு சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி ஐயாவனுடைய பாதங்களையும் சரணடைகிறோம். குருவியை சரணம், குருவியை சரணம்.